அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க படம். யஷ்வந்தோட ஒரு வாய்ஸ் ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ் ஃபீல் பண்ணாரு. ஸோ அது கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரணும் கேட்கணும்னு ஃபீல் பண்ணாரு. என்ன பொறுத்த வரைக்கும் படத்துக்கு ஆப்டா இருந்தது. வாழ்க்கை அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, கண்டிப்பா உங்க பதில் உங்க கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது. ஆமா, எங்களுக்கு அதுல சந்தோஷம்தான். ரெண்டு பேருமே எக்ஸைட்டடா இருக்கும். கடைசி தருணம் எப்படி இருந்தாரு? உங்க கூட எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு அழகா நடிச்சீங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு மாதிரி. ஆமா, மயில்சாமி சார் வந்துட்டு லைக் அவ்வளோ பாண்ட் இருந்தனாலதான் அந்த அப்பா பொண்ணுங்கிற கனெக்ட் உண்மையிலேயே இருந்தது. அவர் அழுதா எனக்கு நிஜமாவே அழ வரும். ரொம்பவே யதார்த்தமான ஒரு மனிதர். அவரோட ஒர்க் பண்ணதை நினைச்சு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன். நீங்க உங்க வீட்டுல பொண்ணு பார்க்கும் போது டீ குடுக்க சொன்னா குடுப்பீங்களா? குடுக்க மாட்டேன். அப்பா லைனா போட்டு நிக்கிறது தெரியலங்க. இப்போ அது அவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கு இன்னைக்கு நீங்க ஏன் ப்ளூ சட்டை போட்டுருந்தீங்கன்னு நான் கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ண முடியும்? உங்களுக்கு பிடிச்சிருக்கு போட்டிருக்கீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து நான் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவரோட தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ அது எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, இது சரி, காஃபி பிடிக்குமோ டீ குடிக்குமோ எனக்கு கொடுக்கலாம். அவரும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். ஆனா உங்க பேர் என்னங்கண்ணா? என்னங்கண்ணா? பாலா. இனிமேல் இன்று முதல் பைல்வான் பாலா என்று அழைக்கப்படுகிறேன். சூப்பர் நான் நீங்களே நல்லா கேட்டீங்க. வேற என்ன, வேற எதுவும் இருக்குங்களா? தேங்க்ஸ். நடிச்சவங்களுக்கும் வேற நீங்க ஏதாச்சும் வேணா நீங்க கேளுங்க. இல்லடா, நம்ம தமிழ் சமூகத்துல நிறைய லிட்ரேச்சர்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்லண்ணா. ஸோ அதுல வந்து ஃபீமேலுக்கு ஏதோ ஆபத்து ஆண் போய் போராடுவன்ற நிறைய கதையில இருக்கு. ராமாயணம் முதற்கொண்டு. ஸோ கற்பு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு அநீதியா அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்ற ரௌத்ரம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் லிட்ரேச்சர்ல அவங்கள தான் நான் பாக்குறேன். ஸோ பெண்கள் பத்தி கதை எடுக்கணும்ன்ற போது அந்த ஒரு விஷயம் வைக்கலான்ற மாதிரி. என்ன தேவையோ அது இருக்குன்னா மக்கள் வந்து அது வல்கிற நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா அவங்க ஒப்பீனியன். அதை நான் மன்னிப்பு கேட்டுக்கவே. அது என்ன கதைக்கு தேவையானது தானே? இந்த பையன் வந்து அபார்ட் பண்ணுவானா இல்லையான்றது தான் அதோட கதை. ஸோ அதனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். லிவிங் டுகெதர்ல ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க. அது வந்து கடைசியா பார்த்தா மேரேஜ் தான் முடியுது. லிவிங் டுகெதர்ல வந்து எப்படி நீங்க வந்து பப்ளிக் வந்து போர்ட்ரேட் பண்ணுவீங்க? இல்ல அப்படி இல்லை, இது அவங்கவுங்களோட சாய்ஸ் தானா? இது நம்ம ஒன்றும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விரும்பல. இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்ல விரும்பல. ஒரு படம்ங்கிறது பொது வாழ்க்கையில நான் கண்ட பெண்கள் நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸோட பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்புக்கு அவங்களுக்கு அது எப்படி படுதோ அதை அப்படி எடுத்துக்கலாம். என்னோட ஒப்பீனியன் எதுவுமே இல்லைங்க. அப்படி சொல்ல ஒரு ஒரு மாமியார் ஒரு பெண்கள் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வக்கீலோட அம்மா வந்து சொல்லுவாங்க. வக்கீல் அந்த பெண் கேரக்டர் வந்து சொல்லுவோம் அவங்க அம்மாவை பற்றி கொஞ்சம் பெருமையா சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவே வந்து ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தி பேசணும், எனக்கு வந்து செகண்ட் வயசு மாதிரி வேணாப்பா. ஆமா ஆமா, கரெக்ட். என்னன்னா அது நமக்குள்ள இருக்கிற டுவாலிட்டி தானா? நம்ம வெளியே ஒரு வேஷம் போடுவோம், உள்ள ஒரு வேஷம் போடுவோம். அந்த அம்மா வந்து கண்டிப்பா வேற ஒரு பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கோமா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்ன அதே அம்மா. ஆனா என் வீட்டுக்கு வந்துடாதம்மான்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப நம்ம எல்லாம் சாதி மறுபாத்ததுன்னு பேச நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்னன்ற கேள்விதான் அந்த வடிவம் கேரக்டர். வடிவம் படத்துல எல்லாம் பெண்கள் சார்ந்து கண்ணகி பேர் எல்லாம் ஆண்கள் என்னதான் இருக்கும்? ஆண்களை வந்து தாழ்த்தியே காட்டுறீங்க. ஆண்கள் எங்கேயுமே தாழ்த்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இடத்துல அந்த டைவர்ஸ் கேஸ்லயும் அவர் வந்து போன் பண்ணிட்டு விவாகரத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறது, அதே போல இவங்க அந்த லிவிங் டுகெதர்லயும் வெளியில அனுப்புறது,
அவங்களுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். யாருமே இடத்துல நம்ம ஆண்கள் இருக்கவங்க கீழே தானே, அதாவது அவங்கள நம்ம டாமினேட் பண்ற மாதிரி தான் நீங்க எடுத்திருக்கீங்க. என்னோட கதையில வந்து ஒரு ஆண் தானே வந்து அங்க அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. வெளியெல்லாம் துரத்துல அவன் சும்மா தான் இருக்கான், இந்த பொண்ணு தான் கோச்சுட்டு வெளியே போறாங்க. இன்னொன்னு, அந்த லாயர் பையன் பாத்தீங்கன்னா அவன் நினைச்சா அம்மா போய் சொல்லிட்டு வா, இவகிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு போயிருக்கலாம், ஆனா அவன் போன்ல கேக்குறதே கல்ல தண்ணி விட்டு தான் கேட்டிருப்பான். என்னோட ஒப்பீனியன் அது. சோ யாருமே இங்க தப்பு கரெக்ட்ங்கிறது இல்லண்ணா. படத்தை பார்த்தா தெரியும் மக்களுக்கு சொல்லிருந்தேன். இல்ல பொது கருத்து எனக்கு இல்லண்ணா, அது படத்தை பத்தி மட்டும் நான் பேசலாம் தோணுது. பொது கருத்து எனக்கு நிறைய இருக்கும், அது நான் வந்து பர்சனலா அதை பத்தி பேசுறேன். இப்போ இன்னைக்கு இந்த வாரத்துல உங்க வீட்டுக்கு படம் வருது, வா படம் வருது, இந்த படம் ஜெயிக்கும். சார் எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா நாங்க சண்டை போட்டதை? சரி போட்டி வச்சு, போட்டியும் இல்ல சண்டையும் இல்ல சார். அது இல்ல இல்ல சண்டை வரணும், எழுதுறீங்களோ அந்த படம் வெற்றி. ரொம்ப தேங்க்ஸ் வந்து படம் பார்த்ததுக்கு. அதான் ரொம்ப வருஷம் ரொம்ப எல்லா டீமா சேர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு பிரஸ்ஸா நீங்க வந்து பாக்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்ணா. என் டீமுக்கும் நடிச்சவங்களுக்கும் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அண்ட் நீங்களும் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஃபுல் படத்தை வந்து பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணா. வேற நீங்க ஏதாச்சும் வேணும்னா நீங்க கேளுங்கண்ணா. நம்ம தமிழ் சமூகத்துல நிறைய லிட்ரேச்சர்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்லண்ணா. சோ அதுல வந்து ஃபீமேலுக்கு ஏதோ ஆபத்து ஆண் போய் போராடுவன்ற நிறைய கதையில இருக்கு, ராமாயணம் ராமாயணம் முதற்கொண்டு. சோ கற்பு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு அநீதியா அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன்ற ரௌத்ரம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் லிட்ரேச்சர்ல அவங்கள தான் நான் பாக்குறேன். சோ பெண்கள் பத்தி கதை எடுக்கணும்ன்ற போது அந்த ஒரு விஷயம் வைக்கலான்ற மாதிரி. கண்ணகிக்கும் அதுக்கும் சம்பந்தம் எடுத்து வைக்கிறோம். அதுதான் கேட்ட கேள்வி. அதுதான் என்ன தேவையோ அது இருக்குன்னா மக்கள் வந்து அது என்ன கதைக்கு தேவையானது தானே, இந்த பையன் வந்து அபார்ட் பண்ணுவானா இல்லையான்றது தான் அதோட கதை. சோ அதனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். லிவிங் டுகெதர்ல ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்க, அது வந்து கடைசியா பார்த்தா மேரேஜ் தான் முடியுது. லிவிங் டுகெதர்ல வந்து எப்படி நீங்க வந்து பப்ளிக் வந்து போர்ட்ரேட் பண்ணுவீங்க? இல்ல அப்படி இல்ல, இது அவங்கவங்களோட சாய்ஸ் தானா? இது நம்ம ஒண்ணும் எங்கேயும் பிரச்சாரம் பண்ண விரும்பல, இது கரெக்ட் இது தப்புன்னு சொல்ல விரும்பல. ஒரு படம்ங்கிறது பொது வாழ்க்கையில நான் கண்ட பெண்கள் நான் கண்ட எக்ஸ்பீரியன்ஸோட பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்புக்கு அவங்களுக்கு அது எப்படி படுதோ அதை அப்படி எடுத்துக்கலாம். என்னோட ஒப்பீனியன் எதுவுமே இல்லைங்க. அப்படி சொல்ல வரல. ஒரு ஒரு மாமியார் ஒரு பெண்களுக்கு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த வக்கீலோட அம்மா வந்து சொல்லுவாங்க, வக்கீல் அந்த பெண் கேரக்டர் வந்து சொல்லுவான் அவங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவே வந்து ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தி பேசுறேன், எனக்கு வந்து செகண்ட் வயசு மாதிரி வேணாப்பா. ஆமா ஆமா கரெக்ட். என்னன்னா அது நமக்குள்ள இருக்கிற டுவாலிட்டி தானா, நம்ம வெளியே ஒரு வேஷம் போடுவோம் உள்ள ஒரு வேஷம் போடுவோம். அந்த அம்மா வந்து கண்டிப்பா வேற ஒரு பொண்ணு வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கமா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்ன அதே அம்மா, ஆனா என் வீட்டுக்கு வந்துடாதம்மான்னு சொல்றது இருக்குல்ல. இப்ப நம்ம எல்லாம் சாதி மறுபார்த்ததுன்னு பேச நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது என்னன்ற கேள்விதான் அந்த வடிவம் கேரக்டர். இந்த படத்துல எல்லாம் பெண்கள் சார்ந்து கண்ணகி பேர் எல்லாம் ஓகே, ஆண்கள் என்னதான் இருக்கும்? ஆண்களை வந்து தாழ்த்தியே காட்டுறீங்க, ஆண்கள் எங்கேயுமே தாழ்த்தி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஓகே, நிறைய இடத்துல அந்த டைவர்ஸ் கேஸ்லயும் அவர் வந்து போன் பண்ணிட்டு விவாகரத்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறது, அதே போல இவங்க அந்த லிவிங் கெதர்லயும் வெளியில அனுப்புறது, அவங்களுக்கும் அதே சிச்சுவேஷன் தான். யாருமே இடத்துல நம்ம ஆண்கள் இருக்கவங்க கீழே தானே, அதாவது அவங்கள நம்ம டாமினேட் பண்ற மாதிரி தான் நீங்க எடுத்திருக்கீங்க. என்னோட கதையில வந்து ஒரு ஆண் தானே வந்து அங்க அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு.
வெளியெல்லாம் துரத்துல அவன் சும்மா தான் இருக்கான், இந்த பொண்ணு தான் கோச்சுக்கிட்டு வெளியே போறாங்க. இன்னொன்னு அந்த லாயர் பையன் பாத்தீங்கன்னா அவன் நினைச்சா அம்மா போய் சொல்லிட்டு வா இவகிட்ட எல்லாம் நான் சொல்ல முடியாதுன்னு போயிருக்கலாம், ஆனா அவன் போன்ல கேக்குறதே கல்ல தண்ணி விட்டு தான் கேட்டிருப்பான். என்னோட ஒப்பீனியன் அது. சோ யாருமே இங்க தப்பு கரெக்ட்ங்கிறது இல்லண்ணா. ஆமா, கண்ணகி நல்லவளா கெட்டவளா படத்தை பார்த்தா தெரியும் மக்களுக்கு சொல்லிருந்தேன். இல்ல பொது கருத்து எனக்கு இல்லைண்ணா, படத்தை பத்தி மட்டும் நான் பேசலாம் தோணுது. பொது கருத்து எனக்கு நிறைய இருக்கும், அது நான் வந்து பர்சனலா அதை பத்தி பேசுறேன். வீட்டுக்குள்ளதான் கடவுள் முறையை சென்றா இப்போ இன்னைக்கு இந்த வாரத்துல உங்க வீட்டுக்கு படம் வருது, வா படம் வருது, இந்த படம் சார் எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா நாங்க சண்டை போட்டது? சரி போட்டி வச்சு போட்டியும் இல்ல சண்டையும் இல்ல சார், அது இல்ல இல்ல சண்டை வரணும் எழுதுறீங்களோ அந்த படம் வெற்றி. அந்த கண்ணகி சொல்லல கரெக்ட் கரெக்ட் இல்ல இல்லங்க இல்லங்க அதோட அதோட இதுதான் எனக்கு இந்த கேரக்டர்ஸ் தான் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு. அப்போ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அவர் தாய் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது தானே. ஏன்னா இதுல என்னன்னா எதுவுமே இப்ப யஷ்வந்த் டைரக்டர் போய் உள்ள பண்றது இல்லை. அந்த கேரக்டர் வந்து ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பணிஞ்சுதான் இருக்கும். நான் உண்மையாவே கூட ஆணாதிக்கவாதியா இருக்கலாம், எனக்கு தெரியல, அது சுற்றார் சொல்லணும் உறவினர்கள் சொல்லணும். ஆனா படமா வரும்போது அந்த கேரக்டர் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவோம் அவசரத்துக்கு வந்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வந்து மாத்தலாம்னு சொல்லுவாங்க. இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல வரலங்கண்ணா, இல்ல இல்லங்கண்ணா அது வந்து அந்த இல்ல அதுதான் நான் சொல்றேன். அந்த இடத்துல அந்த கேரக்டர் எடுக்கிற டிசிஷன் அது, அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் பர்சனல் தான் பேசுவேன், புது வழியில என்னால பேச முடியாது. ஆமா, நாளைக்கு இன்னொரு இடத்துல வந்து இதே மாதிரி தான் பண்ணாங்களே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டுதல் வரும். ஓகே, நான் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறு. டேட் வந்ததுக்கு அப்புறம் மாத்திரை போட முடியுமா? எடுத்து இல்லண்ணா அப்படியே நம்மள மாதிரி எல்லாருமே இப்ப உங்களை மாதிரி எல்லாருமே அறிவோட இருப்பாங்கிறது எனக்கு தெரியலண்ணா. சில சமுதாயத்துல சில குடும்பத்துல வந்து அவங்க இன்னசென்ட் வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் தான் வந்து சுதந்திரமா நைட்ல கூட நடமாடிட்டு இருக்காங்க. நல்லதுண்ணா நல்லதுண்ணா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க காட்டுறது முக்காவாசி அதான் பிரதிபலிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியும். சுதந்திரமா நடக்க முடியுது, அது என்னோட கேள்வி. ஒரு பெண்ணா இன்னைக்கு கிண்டல் பண்ணா கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே பிடிச்சி உள்ள போறோம். அதனாலதான் சட்டம் பெண்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கான காரணமே இல்லன்னா சட்டம் பெண்களுக்கு சாதகமா இருக்கிற காரணமே அதான், அவங்களை பாதுகாக்கணுங்கிறது தான் இருக்குன்றதை நீங்க இல்லன்னு சொல்லிருக்கீங்கன்னா நான் இல்லனால சொல்லலைங்களா? சட்டம் பெண்களுக்கு திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஆனா நீங்க பாருங்கண்ணா, ஏன்னா சட்டம் அவங்க வந்து சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லைன்னு ஒரு டைலாக் இல்லைண்ணா. நான் உங்க ஸ்கிரிப்ட் கூட தரேன், சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பானது தான், ஆனா இந்த சமுதாயம் இருக்கான்றதான் கேள்வி கேட்கறேன். சட்டம் பாதுகாப்பா இருக்கு, நம்ம எல்லாம் இருக்கமா பெண்களுக்கு பாதுகாப்பாங்கிறதா அவர் கேக்குறேன். ஆமா ஆமா கரெக்டா கரெக்ட்ண்ணா, அதனாலதான் நான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன்.
இந்த படம் வந்து என்னங்க அவங்க தான் இனியா இது படம் இல்லைங்க ஏன்னா இப்ப வந்து என்னால எடிட் பண்ண முடியாது எதுவும் மாத்த முடியாது டியூப்ல ஏத்தியாச்சு என்னன்னா எனக்கு அப்படி தோணல ஒரு ஆணா உங்களுக்கு தோணி இருக்குல்ல சோ இப்போ படத்தை பார்த்த ஏதாவது பெண்ணுக்கு அப்படி தோணி இருக்கா படம் பார்க்கும் போது ஐயோ நம்மள கீழே போட்டுட்டே இருக்காங்களே பெண்ணுனாலே இப்படிதான் அங்கதான் இருக்கணும்னு பொதுமைப்படுத்த வேணாங்கிறது எதுக்குமே மறுப்பு சொல்லுங்கன்னா ஏன்னா இந்த படம் வந்து இப்ப நான் வக்காலத்துவங்க ஒண்ணுமே இல்லைங்கண்ணா இது உங்களோட படம் தான் இது நீங்க என்ன சொல்றீங்களோ இப்ப இவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு கண்டிப்பா அடுத்து எழுதும் போது எனக்கு இவர் மூஞ்சி ஞாபகம் வரும் அது கண்டிப்பா நம்ம திருத்திப்போம் அந்த மாதிரி தானே நாகராஜா சரி ரைட் நான் இல்ல இல்ல நீங்க தான் இல்ல நீங்க தான் ஆடியன்ஸ் இப்ப உங்க காசு தான் நம்ம சட்டை எல்லாமே போடுறோம் அதனால உங்க ஒப்பீனியன் கண்டிப்பா இப்ப போய் அப்ரிஷியேட் பண்ணுவேன் போடும்போது நம்மளே பாடினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுதுதான் வார்த்தையை தாண்டி இப்ப சென்சார் பண்ண முடியாத ஒரே ஆர்ட் வந்து மியூசிக் தானே மத்த எல்லாத்தையுமே நீங்க சென்சார் பண்ணலாம் நம்ம படத்தை பண்ண மாதிரி மியூசிக்கை பண்ண முடியாது இல்ல சோ அதனால வந்து மியூசிக் கொடுத்து அவங்க எமோஷன் வாங்குறேன் எங்க ஊர் சைட்ல என்னன்னா அது சிவகுமார் ஏன் ஆகலைங்கண்ணா அதனாலதான் இது எடுக்க முடிஞ்சுக்கணும் இல்ல இல்ல என்னங்கண்ணா கல்யாணம் ஆகாதுங்கிறீங்களா எனக்கு நிறைய பேர் இருக்காரு கூட்டிட்டு வர நீங்க கேளுங்க விஜய் இருக்காரு நீங்க சிவகுமார் மகனாக்குங்க கேளுங்க
அதான் நீங்க என்ன தென்னல்ல இந்த டைட்டில் கிடைக்காது போல என்ன சொன்னாரு?